எல்லாரும் ஒரே இருமல் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த குழந்தைக்கு இருமல் கடைக்கு போயிட்டு வந்த அப்பாவுக்கு இருமல் தோட்டத்துக்கு போயிட்டு வந்த தாத்தாவுக்கு இருமல் குடும்பமே இருமிகிட்டு மருத்துவமனைக்கு போனால் டாக்டரு இது வைரஸ் சளிங்கிறாங்க என்ன வைரஸ் அப்படின்னு கேட்டால் எந்த வைரஸ் வேணாலும் இருக்கலாம் ஃப்ளூ வைரஸ் இருக்கலாம் ஹெச் ஒன் ஒன்று இருக்கலாம் கோவிடாக இருக்கலாம் ரைனோ வைரஸாக இருக்கலாம் எந்த வைரஸ் வேணாலும் இருக்கலாம் சளிக்கு முக்கியமான காரணம் வைரஸ் நிறைய நேரங்களில் சளி அப்படிங்கிறதையும் அலர்ஜிங்கிறையும் போட்டு குழப்பிக்கிறோம் அதனால தான் இந்த மிட்டாய் சாப்பிட்டா சாக்லேட் சாப்பிட்டா தலைக்கு ஊற்றுனா தும்மல் வருது தும்முன்னா மூக்கில் நீர் வடியுது நீர் வடிஞ்சால் சளின்னு சொல்லிடுறோம் மூக்கில் நீர் வடிக்கிறது அலர்ஜினால் வரக்கூடியது தும்மல் வர்றது அலர்ஜினால வரக்கூடியது அதை நாம் புரிஞ்சிட்டோம்னா இது நோய் தொற்று கிடையாது இது அலர்ஜி ஒவ்வாமையினால் வருது இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒவ்வாமை உண்டு பண்ணக்கூடிய பொருட்கள் இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள் குழந்தைகளுக்கு அந்த ஒவ்வாமை உண்டு பண்ணக்கூடிய பொருட்களை தராதீர்கள் முக்கியமாக குளிர்காலங்கள்